ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பஹ்ரீன் தமிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வந்துங்க பஹ்ரீன்லேயே வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா தூரத்தல் பஹ்ரீன் சொல்லுவாங்க. பேருக்கேற்ற மாதிரி தூரமான இடம்தாங்க. ஏர்போர்ட்லேருந்து 1 hour ட்ராவலிங்கில் இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த அழகான இடத்த வந்து இப்போ நம்ம சுற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துங்க நம்ம தூரத்தல் பஹ்ரீன் ரோடு தான் இது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிட்டுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான பஹ்ரீன்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. இது வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் பில்டிங் தெரியுது பார்த்திங்களா, இதுதான் வந்து செக்யூரிட்டி. இதை தாண்டி தான் வந்து நம்ம உள்ளேயே போயாகணும். இந்த பஹ்ரீன் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் தண்ணி, கடல் வந்து அப்படியே அது மேலே ஒரு 5 மீன் மிதக்கிற மாதிரி ஒரு மாடலில் வந்து இந்த ஐலாண்டை வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட். பஹ்ரீன் வந்து 33 ஐலாண்டை கொண்டது. ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு சிட்டியே வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து காலேஜஸ் ஸ்கூலு மால்ஸு அப்படின்னு எல்லாமே வந்து இது உள்ளாரே இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அருமையான இடமா இருக்குங்க. இது இப்போ வாங்க இப்போ நம்ம நேரம் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கிட்டே வந்துட்டோங்க. இந்த ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கடல் மேலே வந்து அந்த மீன் மாடலில் பில்டிங்ஸ் வந்து அழகாக இப்போ நமக்கு தெரியும். அந்த லொக்கேஷன் வந்து இப்போ கிடைக்கும் நமக்கு. இதுதான் ஸ்டார்டிங். அது இந்த இந்த ரோட்டில் போனோம்னா அந்த ரெண்டு பக்கமும் அந்த பில்டிங் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு அந்த மீன் மிதக்கிற மாதிரி மாடலில் இருக்கிற பில்டிங்ஸ் தான் இது எல்லாமே. இந்த ரெண்டு பக்கம் தெரியுது பார்த்திங்களா, இதை ஸ்டார்ட் ஆகிருச்சு. இங்கேருந்து தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இதை இப்போ உள்ளே வந்தாச்சு. ரைட் சைடில் தெரியுது பார்த்திங்களா, இதுலேருந்து தான் ஃபுல்லாக வந்து நமக்கு பில்டிங் ஸ்டார்டிங் ஆகுது. இங்கே வந்துட்டு அந்த வீடுங்கள்லாம் இது வந்து அதோடய லொக்கேஷன் ஃபுல்லாக அது கவர் பண்ணியிருக்கிறோம். இது லொக்கேஷன், இது இதுதான் நான் சொன்ன அந்த ஃபிஷ் பில்டிங் பார்த்திங்கன்னா அந்த மீன் மாதிரியே இருக்கும் பார்த்திங்களா. தண்ணி மேலே அப்படியே அந்த மீன் படுத்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாடலில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணி மேலே வந்து மீன் மிதக்கிற மாதிரி அப்படியே இருக்கும் அழகாக. இதை இந்த இதில் இருக்கிற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மாடலில் கட்டியிருப்பாங்க. எல்லா வீடுமே வந்து ஒரே மாதிரி மாடலில் தான் இருக்கும். ஒரு பில்டிங் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நடுவில் பாலம் வச்சுருப்பாங்க. அது வழியாக இங்கே இருக்கிறவங்க அந்த பக்கம் போய்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கார் நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் வசதி செஞ்சுருப்பாங்க. வீடுகளுக்குள்ளே போகும்போது வந்து நம்ம வந்து போட்டில் தான் போய் ஆகணும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த பில்டிங்ஸ் தான். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதெல்லாமே. இந்த பார்த்திங்களா அந்த மீன் மாடல் அப்படியே நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த மீன் மாடல் அப்படியே தெரியும். இது ஃபுல்லாக அந்த வீடுங்க தான், லைனாக இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து வீடுங்க தான். இது வந்து கொஞ்சம் லக்ஸரி வில்லாவாக இருக்குங்க. இது எல்லாமே லக்ஸரி வில்லா தான். ரெண்டு இடத்துக்கு இடையில் பாலம் போகுது பாருங்கள். அதுக்கு நடுவில் போட்டு, ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும்னா போட்டில் போய் ஆகணும். அதுமாரி கார் பார்க்கிங்லேருந்து வீட்டுக்கு வரணுனாலும் நம்ம போட்டில் தான் வந்தாகணும். ரொம்ப சூப்பரான இடம் இது. பஹ்ரீனில் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு, ரொம்ப அழகான ஒரு ஐலாண்டும் கூட இது தூரத்தல் பஹ்ரீன். இதுதான் வந்து லாஸ்ட்டுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐலாண்டு இருக்குது, ஆனால் அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடல் தான். பஹ்ரீனோட கடைசி தான் இது. தூரத்தல் பஹ்ரீனோட டோட்டல் வியூ.
இதுதான் வந்து பஹ்ரைன் மேப்புங்க. பஹ்ரைன் மேப்பில் லாஸ்ட்டில் இருக்கிறது துர்ரத் அல் பஹ்ரைன். மேலே பார்த்தீங்கன்னா மனாமா சிட்டி, கீழே பார்த்தீங்கன்னா அது துர்ரத் அல் பஹ்ரைன். இதுதான் பஹ்ரைனுடைய மேப். இது சின்ன நாடு தான் பஹ்ரைனு. ஏர்போர்ட்லேருந்து ஒரு மணி நேரம் இதுக்கு டைம் எடுக்கும் நம்ம துர்ரத் அல் பஹ்ரைன் வர்றதுக்கு. இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம வந்து டோட்டல் வியூ வந்து இது கவர் ஆகிருக்குங்க. இதில் துர்ரத் அல் பஹ்ரைனோட டோட்டல் வியூ இது. இதுதான் அந்த வீடு நான் சொன்ன பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஒரே மாதிரி மாடலில் இருக்கும். எல்லா வீடுமே ஒரே மாதிரி மாடலில் கட்டியிருப்பாங்க. ஸ்விம்மிங் பூலோடு இருக்கும். எல்லா வீட்லேயுமே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த கிளாஸ் மாடலில் தான் எல்லா வீடுமே இருக்கும். ஒரே மாதிரி கட்டியிருப்பாங்க வீடுங்க எல்லாமே. அந்த வீட்டோட டோட்டல் வியூ இது வந்துங்க. எல்லார் வீட்டுக்கும் போகக்கூடிய போட்டு, ஒரு ஒரு வீட்டுக்கும் தனித்தனியாக போட்டு இருக்கும். ஒரு பில்டிங்கும் இன்னொரு பில்டிங்கும் இடையில் இருக்கிற பாலம் இது. முடிஞ்சதுங்க. இதுதான் துர்ரத் அல் பஹ்ரைனுடைய ஃபுல் வீடியோ. இதோட முடிஞ்சது இந்த இடம். நம்ம கிளம்பியாச்சுங்க. இது வந்து லைட்டிங்லாம் போட்டாங்க. நைட் வியூ இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நைட்டு லைட்டிங்லாம். இது துர்ரத் அல் பஹ்ரைன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி துர்ரத் அல் பஹ்ரைன் எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக மலரட்டும்.